எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். லேடிஸ் ஃபிங்கரில் எப்படி ஒரு லஞ்ச் ரைஸ் ரெசிபி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அந்த லஞ்ச் ரெசிபி ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும். இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சில இன்க்ரீடியன்ஸை அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு நான் பூண்டு சேர்க்குறேன், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இது ரெண்டையும் வந்து குறை குறையாக அரைச்சிக்க போகிறேன். இந்த அளவுக்கு குறை குறையாக அரைச்சிக்கணும். அடுத்தது நான் கடாயில் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ் ஃபிங்கரை நல்லா வறுத்துக்கணுங்க. இந்த ரெசிப்பியில் வந்து லேடிஸ் ஃபிங்கரோட அந்த தன்மை இருக்கு இல்லைங்களா, பிசு பிசுன்ட்டு வளவலன்ட்டு அந்த தன்மை இருக்கவே கூடாது. ஸோ நல்லா வறுபடுற அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆகிருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் தான் ரைஸில் நல்லா இருக்கும். இப்போ திருப்பியும் வந்து பேனில் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெயில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன், அடுத்தது கிரவுண்ட்நட், அதுக்கப்புறம் கேஷ்யூநட். இது எல்லாத்தையும் வந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், நல்லா முருகலாக இருக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போது வதக்கின லேடிஸ் ஃபிங்கரை ஆட் பண்ணுறேன். இதில் அரைச்ச அந்த பூண்டு காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி சேர்க்குறேன். பாஸ்மதி அரிசி வந்து குக் பண்ணி ஃபேன் காற்றில் ஆற விட்டு அந்த பாஸ்மதி அரிசி. அதுக்கப்புறம் கொரியாண்டர் பொடி சேர்க்குறேன், சில்லி பவுடர் சேர்க்குறேன், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நல்ல ஹீட்டில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போதே வந்து எல்லாமே நல்லா சூப்பராக குக் ஆகிடும். இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இந்த பொடிங்க ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதோடய பச்சை வாசனையும் வந்து போயிடும். ஸோ அவ்வளோதாங்க, லேடிஸ் ஃபிங்கர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அந்த வெரைட்டி ரைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த ரெண்டு வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.